வணக்கம். தாதா சாகேப் பால்கே விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையில் சாதித்தவர்களுக்கான உச்சபட்ச விருது இது. தமிழ் திரைக்கு இது மூன்றாவது முறை. இதற்கு முன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இயக்குனர் சிகரம், கே பாலச்சந்தர் இருவரும் பெற்றுள்ளனர். இவ்வளவு உயரிய விருதுக்கு ரஜினிகாந்த் தகுதியானவரா என சிலர் உண்மையில் யோசிக்கலாம். என் சொந்த அனுபவம் ஒன்றை இங்கு சொல்ல விளைகிறேன். சுமார் 22 வருடங்களுக்கு முன் எங்கள் ஏரியா பையன் ஒருவன், மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன், படையப்பா ரிலீஸ் ஆக போகிறது என செம சந்தோஷத்தில் இருந்தான். என்னடா ரஜினி ரசிகனான்னு கேட்டேன். அவன் சொன்ன வார்த்தைகளை இங்கே அப்படியே சொல்கிறேன். அப்படி இல்லை, எங்கள் அப்பா தியேட்டரில் வேலை பார்க்குறாரு. அருணாச்சலம் படம் வந்தபோது முதலாளி இவருக்கு நிறைய காசு கொடுத்தாராம். இப்போ படையப்பா வரப்போது எங்களுக்கும் நிறைய காசு கிடைக்கும். அப்பா எனக்கு சட்ட துணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கார் என்றான். ரஜினி சினிமா துறையில் யார் என கேட்போருக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. ரஜினி படம் என்றுமே திருவிழாதான். ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, திரைத்துறையினர் முதல் கடைநிலை ஊழியன் வரை 40 வருடங்களாக. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கடந்த 40 வருடங்களில் ரஜினிகாந்த் வெர்சஸ் எக்ஸ் இதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம். இன்று வரை அந்த எக்ஸ் தான் மாறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். ஜப்பான், ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்கா நாடுகள் என இந்திய சினிமா எட்ட முடியாத தூரங்களை எட்டி வழிகாட்டியது ரஜினி படங்கள் தான். எங்கள் குடும்பங்களின் சுயசரிதையில் மிக முக்கிய கதாபாத்திரம் ரஜினி. என் தாய் 70களின் படம் பார்த்த ரசிகை. பாட்ஷா படம் செம்மையாக இருக்குடா என பலமுறை பார்த்தார் என் தாத்தா. என் மகள் கபாலி முதல் ரசிகை. ரஜினி இஸ் அ ஃபெனாமனன். பீப்புள் கேம், பீப்புள் வெண்ட். ஆனால் ரஜினி என்கிற பந்தய குதிரை சினிமா துறையில் வெற்றி பெற்றுக்கொண்டே வருகிறது 40 வருடங்களாக. அண்ட் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். உடல் ஒத்துழைத்தால் இன்னும் ஓடும். ஆனால் அது அவர் கையில் இல்லை, இறைவன் கையில். அரசியலில் அவர் வர முடியவில்லையே என அங்கலாய்ப்புகள் இருக்கிறது. அது தோல்விதான் என பேசுகின்றனர். இந்த பதிவு அவரின் சினிமா உச்சம் பற்றியது. இருந்தாலும் ஒரு சில வரிகள். என்னதான் எண்ணெயை உடம்பு முழுவதும் தேய்த்து கொண்டு புரண்டாலும் ஒட்டுற மண்தான் ஒட்டும் என நம்மூரில் சொல்வது உண்டு. வி டோன்ட் கண்ட்ரோல் எவ்ரி திங் ஹேப்பனிங் டு அஸ், வி கான்ட் கண்ட்ரோல் ஆஸ் வெல். அரசியலில் தலைவர் ரஜினி நினைத்தது நடக்காமல் போயிருக்கலாம். அதற்கு பல காரணிகளும் இருக்கலாம். இறைவன் சித்தம். ஆனால் மக்களை மகிழ்விக்கும் சினிமாவில் அவர் தொட்ட உச்சம், தொட்டு கொண்டிருக்கும் உச்சம் மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதது. அதுக்கு இந்த விருது சமீபத்திய மகுடம்.